காலை வணக்கம் குழந்தைகளே, இதுதான் உங்க தமிழ் வகுப்பு. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்த சொற்கள் சிலவற்றை ரிவைஸ் செய்ய வந்துள்ளேன். குழந்தைகளே அனைவரும் போட பாருங்க. நான் ஏற்கனவே கற்றுக் கொடுத்தது தான் உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும். இருந்தாலும் மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். கா கா ஆ வரிசையில் கா, து தா தக்காளி, ஊ வரிசையில் காது காது, மா மா ஊ வரிசையில் மூ ஆயிடும் மூ, கா மா போட்ட பிறகு புள்ளி வச்சா இம், இக்கு இங்கில படிச்சு இல்லைங்களா இம், மூ கா இம் முகம், வி வி சின்ன ரா சின்ன லா போட்ட பிறகு புள்ளி வச்சா சின்ன இல், வி ரா இல் விரல், வு தா டா ஊ வரிசையில் டு அடம் ஊ த டு உதடு. குழந்தைங்களே போட பாருங்க, இது எந்த நா, காக்கானா, காக்கானா பக்கத்தில் தொணக்கால் போட்டால் ஆவரிசை நா, கா மேல புள்ளி வச்சா இக்கு, கா ஊ வரிசையில் கூ ஆயிடும் கு, நாக்கு, மா ஊ வரிசையில் மூ ஆயிடும் மூ, டா இ வரிசையில் டி ஆயிடும் மூ டி முடி, பா காக்கா இன் இன், தா ஊ வரிசையில் தூ ஆடும் பா இந்து பந்து, காக்கண்ணா போட்ட பிறகு ஊ வரிசையில் நூ ஆயிடும் காக்கண்ணா ஊ வரிசையில் நூ ஆயிடும் நூ, கா சிங்கம் போட்ட பிறகு புள்ளி வச்சா இங் நூ இங், கா ஊ வரிசையில் கூ ஆயிடும் கு நூ இங் கு நுங்கு. குழந்தைங்களே இப்போ அனைவரும் போட பாருங்க, காது காது, மு கா இம் முகம், வி ரா இல் விரல், உ த டு உதடு, நா இக்கு நாக்கு, மு டி முடி, பா இம் து பந்து, நு இங் கு நுங்கு. குழந்தைங்களே நீங்கள் அனைவருமே இந்த எட்டு சொற்களையும் நன்றாக உச்சரித்து அழகாக எழுதணும். நன்றி குழந்தைங்களே.